வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் எழுநூத்தி முப்பத்தி இரண்டாவது திருநாமம் சஹா என்பது ச என்ற ஓர் எழுத்துதான் பக்கத்துல ரெண்டு புள்ளி விசர்க்கம் என்று வைத்திருப்பார்கள் சஹா என்று உச்சரிக்க வேண்டும் ஓர் எழுத்து திருநாமம் அது இதன் பொருளை ஒரு கதையின் துணையோடு காண்போம் கண்ணபிரான் ஆயர்பாடியில் தனது இளம் வயதிலே தன் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான் அப்போது ஒரு நாகப்பழக்காரி நாகப்பழம் விற்று கொண்டு வந்தாளாம் இந்த வரலாறு பலவிதமாக பல புராணங்களில் சொல்லப்படுகிறது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதற்கு இது இடமும் இல்லை இந்த திருநாம விளக்கத்தின் கோணத்துக்கு ஏற்றபடி மட்டும் அந்த பல இருந்து ஒரு வருஷன் மட்டும் அடியேன் சொல்கிறேன் ஏன்னா ஒரு வருஷம் சொல்லிட்டா ஆகா நாங்கள் இப்படி கேட்டிருக்கிறோமே ஆனால் நீங்க மாற்றி சொல்லிட்டீங்களேன்னு ஆர்வத்தோடு மக்கள் கேட்க உண்டு இல்லையா முன்னாடியே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிட்டா அவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும்னு கருதுகிறேன் அதனால ஒரு வருஷம் இது கண்ணன் விளையாடின் இருக்கும் போது நாகப்பழக்காரி நாகப்பழம் விற்று வருவதை கண்ணன் கவனித்தான் கண்ணனுக்கு ஆசை வந்துருத்து நாகப்பழம் உண்ண வேண்டும்னு ஆசை வந்தது இன் வேர்ட்ஸ் அந்த நாகப்பழக்காரிக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற ஆசை வந்தது அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா பாட்டி பாட்டி கொஞ்சம் அப்படியே இருங்க நான் உள்ள போய் தானியங்கள் கொண்டு வருகிறேன் தானியங்கள் கொண்டு வந்து கொஞ்சம் நாகப்பழம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நான் அந்த காலத்துல பணம் காசுன்னு கிடையாது பண்டம் மாற்று முறை தானியமோ தங்கமோ கொடுத்து வேண்டிய பொருளை வாங்கி கொள்வார்கள் பாட்டி கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு கண்ணன் நேராக நந்தகோபனுடைய அந்த திருமாளிகைக்குள்ளே ஓடினான் அந்த நந்தகோபன் திருமாளிகை ஒரு பதினாறு அடுக்கு திருமாளிகையான் அதில் ஓடினா கடைசி அடுக்கில் ஒரு பெரிய குதிர் அந்த குதிர் நிறைய நெல் தானியங்கள்லாம் இருக்குது அதை கை நிறைய அள்ளிக்கொண்டான் குட்டி கிருஷ்ணன் வெளியில் நாகப்பழம் வாங்கிறதுக்காக வருகிறான் வரும்போது பார்த்தா எதிரே யசோதை வந்தாள் ஹாய் கிருஷ்ணா எங்கடா போற அப்படின்னா கண்ணன் பார்த்தான் நாகப்பழம் வாங்கி சாப்பிட போகிறேன்னு சொன்னால் அம்மா என்ன சொல்லுவாளோ திருட்டு விழி விழித்து கொண்டு கைகளை அப்படியே பின்னாடி வைத்து கொண்டானோ கையில் தானியம் இருக்கு இல்லையா பின்னாடி வைத்து கொண்டு ஒன்றும் இல்லம்மா பசங்களோடு விளையாடி கொண்டிருந்தேன் அதான் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து விட்டு திரும்ப விளையாட போகிறேன் வேற ஒன்றும் விஷயம் இல்ல அப்படி இப்படி சொல்லி சமாளித்தான் ஆ சரி சரி பார்த்து போய் விளையாடு விஷமம் பண்ணக்கூடாதுன்னு நான் யசோதை சரிமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சமத்து குழந்தை நான் போயிட்டு வரேன்ட்டு கண்ணன் வெளியே வருகிறான் கொஞ்சம் வெளியில வந்தா நந்தகோப்பர் எழுத்தாப்புல வந்தார் ஹய் கிருஷ்ணா எங்கடா போற அப்படின்னார் பார்த்தான் கைகளை மறைத்து கொண்டான் அப்பா ஒண்ணும் இல்லப்பா உங்ககிட்ட நான் எவ்வளோ பணிவோடு ஸ்டாண்டர்டிஸ்ல நிற்கிறேன் பாருங்கோ கை கட்டி கொண்டு கையெல்லாம் பின்னாடி கட்டக்கூடாதுப்பா அப்படின்னார் சரிப்பா அது வயது வந்த பின் அந்த சாஸ்திர விதியை பின்பற்றுகிறேன் சின்ன பையன் தானே ஏதோ மரியாதைக்காக பின்னாடி கை கட்டி கொள்கிறேனே நான் கிருஷ்ணன் ஆ சரி சரி போ அப்படின்னார் நந்தகோபர் அவரையும் கடந்து வந்தான் அப்புறம் பார்த்தா அண்ணன் பலராமன் டே கையில் என்னடா மறைச்சி வச்சிருக்க அப்படின்னார் கிருஷ்ணன் சொன்னான் அண்ணா பேசாமல் இருங்கோ நான் நாகப்பழம் வாங்க போகிறேன் வாங்கினா உங்களுக்கும் பங்கு தரேன் நீங்கள் என்னை மாட்டி விடுறேங்கிற பேரில் உங்கள் ஷேரை இழந்துடாதீங்க சரின்ட்டு அவர் பேசாமல் இருந்துட்டார் அப்போ பாருங்க நம்ம கிருஷ்ணன் யாரை எப்படி டீல் பண்ணணுங்கிறது அவனுக்கு கரெக்டாக தெரியும் எல்லாரையும் டீல் பண்ணிவிட்டு வெளியில் வந்தான் நாகப்பழ பாட்டி வெளியில் காத்திருக்கா கூடையோடு கிருஷ்ணன் வந்தான் பாட்டி இந்தாங்கோ தானியங்கள்னு நீட்டினா இந்த கையில் ஒரு தானியம் இருக்குது இந்த கையில் ஒரு தானியம் இருக்குது மிச்சமெல்லாம் எங்கே போச்சு திரும்பி பார்த்தால் அந்த குதிர் இருக்குது பாருங்க அங்கேருந்து வழிநடுக தானியங்கள் சிந்திக்கொண்டே வந்திருக்கு ஏன் இவன் அப்பப்போ கையை இப்படி திருப்பி அப்புறம் இப்படி வைத்து இப்படி ஒழித்து இப்படி வைத்து எல்லாம் பண்ணினா இல்லையா அப்போ கையில் உள்ள முக்கால்வாசி தானியங்கள் சிந்தி விட்டன மேலும் இந்த விரல்களுக்கிடையே உள்ள அந்த துவாரம் வழியாகவும் கொஞ்சம் தியா தானியம் சிந்தி விடுத்து அதனால மொத்தமாக வழிநடுக சிந்தி கிடக்கு ரெண்டே ரெண்டு தானியத்தோடு கிருஷ்ணன் வந்தான் நாகப்பழம் கொடுன்னா அவன் சொன்னாலாம் என்னப்பா ரெண்டே ரெண்டு தானியத்தை வச்சுட்டு நாகப்பழம் கேட்குறியே அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னான் அப்போ வேற என்ன வேணும்னு கேட்டான் நாகப்பழக்காரி சொன்னால் எனக்கு நீ மோட்சம் கொடுத்துடு நீ எனக்கு முக்தி அளித்தால் இந்த கூடையில் உள்ள மொத்த நாகப்பழத்தையும் உனக்கே தருகிறேன் என்று அவள் சொன்னாள் கிருஷ்ணன் பார்த்தான் முக்தியா நான்லாம் சாதாரண குழந்தை என்னால் முக்தி தர முடியுமா அப்படின்னு கேட்டானா கிருஷ்ணன் நாகப்பழக்காரி அவள் கெட்டிக்காரி அவள் சொன்னாளா கிருஷ்ணா நீ பரம்பொருள் நீ முக்தி அளிக்க வல்லவன் நீ திருமால் என்பதை உணர்த்தத்தானே தானியங்களை கீழே சிந்தினாய் என்றாள் இந்த தானியங்களை கிருஷ்ணன் கீழே சிந்தினானே அது வெறும் சாதாரண விளையாட்டோ தற்செயலா நடந்த நிகழ்வோ கிடையாது தான் பகவான்கிறதை தூய உள்ளங்களுக்கு பகவான் வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டான் தான் சொல்லுவார்கள் ஸ்ரீராமாயணத்திலே ஹனுமானுக்கு ராமன் நாலு கை சங்கு சக்கரத்தோடு தான் ரிஷியமூக்க மலையில் முதன் முதலில் காட்சியளித்தான் ராவணன் மனைவி மந்தோதரி சிறந்த கற்புக்கரசி அவளுக்கு நாலு கை சங்கு சக்கரத்தோடு பகவான் ராமபிரான் காட்சியளித்தார் அது போல கிருஷ்ணன் என்ன பண்ணானா இவன் ரெண்டு கையோடு தான் இருக்கிறான் ஆனா இந்த நாகப்பழ பாட்டியே கிருஷ்ணனுக்கு பிடிச்சி போச்சு தூய உள்ளம் படைத்த நல்ல பெண்மணியாக இருக்கிறாள் நாம பகவான்கிறத அவளுக்கு காட்டுவோம்னு நினைத்தான் அதனால் என்ன செய்தான் இந்த தானியங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும்னா பகவானுடைய உள்ளங்கைகளை அது மறைத்துவிடும் தானியங்கள்லாம் கீழே சிந்தியதால் அவனுடைய வலக்கரத்தில் உள்ள சக்கர ரேகையும் இடக்கரத்தில் உள்ள சங்க ரேகையும் அந்த நாகப்பழக்காரிக்கு நன்றாக தெரிந்தன இப்போ புரிகிறதா ஏன் தானியங்களை சிந்தினான்னு பகவான் கையில் பிசிக்கலா சங்கு சக்கரம் ஏந்தாமல் இருந்தாலும் கூட அந்த சங்கு சக்கரம் என்பது அவன் கையை விட்டு என்றுமே பிரியாது வலக்கரத்திலே சக்கர ரேகை என்பது இருக்கும் இடது திருக்கரத்திலே சங்கரேகை என்பது இருக்கும் இதற்கு என்ன பிரமாணம்னு கேட்குறா திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கார் இல்லையா பெரிய பெருமாள் அவருக்காகத்தான் அமலநாதி பிரான் பாடினார் ஆழ்வார் உற்சவர் நம்பெருமாளுக்கு இல்லை மூலவர் பெரிய பெருமாளுக்கு அவர் கையில் சங்கு சக்கரம் உண்டா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் ரெண்டே கை வலக்கையை இப்படி வச்சிருப்பார் எட திருக்கையை நீட்டி இருப்பார் அவரை திருப்பான ஆழ்வார் பாடும்போது கையினார் சுரி சங்கு அனல் ஆழியர் நீழ்வரை போல் மெய்யனார் கையினார் சுரி சங்கு எடது திருக்கரத்திலே சங்கு அனல் ஆழியர் வலது திருக்கரத்திலே சக்கரம் நீழ்வரை போல் மெய்யனார்னு பாடுகிறாரேனா அந்த பெரிய பெருமாளுக்கும் வலது திருக்கரத்தில் சக்கர ரேகையும் இடது திருக்கரத்தில் சங்கரேகையும் உண்டு அதைத்தான் ஆழ்வார் பாடியிருக்கிறார்னு நம் பெரியோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அப்ப அந்த சங்கு சக்கரங்களை சேவித்து விட்டாள் நாகப்பழக்காரி அதனால சொன்னாளா நீ பகவான்கிறத இந்த சங்கு சக்கரங்களால் காட்டி விட்டாய் அடியேனும் உணர்ந்து கொண்டேன் இனி கையில் கிடச்ச வாய்ப்பை நான் விடமாட்டேன் ஒழுங்கா மோட்சம் கொடுந்தா தந்தோம் என்று அருளினான் நான் கண்ணபிரான் நாகப்பழங்களை இவன் பெற்று கொண்டான் மிக உயர்ந்த பேராகிய பரமபதமாகிய மோட்சத்தை அந்த நாகப்பழக்காரிக்கு அளித்தான் என்பது வரலாறு அப்போ மேலோட்டமாக பார்த்தால் சாமான்ய லீலை ஏதோ நாகப்பழம் விற்க வராங்க கிருஷ்ணன் கையில எடுத்து வந்த தானியங்களை சிந்தினான் யசோதை எங்க போறேன்னா மறைத்து கொண்டான் ஏதோ பெற்றோரை ஏமாத்தினான்ங்கிற மாதிரி வேறு கோணத்தில் கூட நாம நினைத்து விடுவோம் ஆனா அந்த உண்மை என்னன்னா தான் பகவான்கிற அந்த தத்துவத்தை உணர்த்தி அந்த பெண்ணுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினச்சான் கொடுத்தான் அப்போ பகவான் செய்யக்கூடிய லீலைகள் ஒன் ஒன்லையும் என்ன பண்றான் தான் பகவான் என்ற ஞானத்தை நமக்கு வழங்குகிறான் முன்பே நாம் பார்த்தோம் ஒவ்வொரு கிருஷ்ண லீலைக்குள்ளும் ஒரு பெரிய வேதாந்த தத்துவம் உண்டு அதை பற்றி பின்னாடியும் நாம் நிறைய பார்க்க போறோம் அப்போ ஒவ்வொரு லீலைகளாலும் தன்னை குறித்த ஒரு ஞானத்தையும் வேத தத்துவங்களையும் பிறப்பிக்கிறான் அந்த ஞானத்தை நமக்கு பிறக்கும்படியாக செய்கிறான் சகா என்றால் உருவாக்குபவர் எதை உருவாக்குறார்னா தன் லீலைகள் மூலமாக அவனை குறித்த ஞானத்தை நம் மனத்தில் உருவாக்குபவர் ஞானப்பழ காரிக்கு சாதாரணமா தானியங்கள் சிந்தியதன் மூலம் தான் பகவான்கிறத உணர்த்தி மோட்சம் கொடுத்தானே இதுபோல் தனது ஒவ்வொரு செயலாலும் கிருஷ்ணன் சிரித்தாலும் அவன் கண்களால் ஒரு பார்வை பார்த்தாலும் அவன் நடந்தாலும் தவழ்ந்தாலும் ஒவ்வொன்றின் மூலமாகவும் ஒரு வேதாந்த பொருளை அவன் நம் மனத்திலே உருவாக்கி கொண்டே இருக்கிறான் அதனால தான் சஹா எழுநூத்தி முப்பத்தி இரண்டாவது திருநாமம் பராசரபட்டர் ஏஷு ஆகுமாரம் அகில பிரசித்தியா ஸ்வ விஷயம் ஞானம் சியி சஹா என்றால் உருவாக்குபவர் அந்த தான் சஹான்னு வந்தது எதை உருவாக்குறார்னா ஸ்வ விஷயம் ஞானம் தன்னை குறித்த ஞானத்தை தான் பகவான் என்பது குறித்த ஞானத்தை அகில பிரசித்தியா நல்ல பிரசித்தமான லீலைகள் செய்து லீலைகள் மூலமாகவே தன்னை குறித்த ஞானத்தை ஜனிப்பிப்பவர் பிறப்பிப்பவர் அதனால தான் சகான அழைக்கப்படுகிறார் எழுநூத்தி முப்பத்தி இரண்டாவது திருநாமம் பிரசித்தமான லீலைகளால் தன்னை குறித்த ஞானத்தை பிறப்பிப்பவர் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பெரிய பெருமாளுடைய சக்கர ரேகைகளை தியானித்து கொண்டு சாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பகவான் நமக்கும் உயர்ந்த ஞானத்தை எளிமையான முறையில் புரிய வைப்பார் நன்றி வணக்கம்